வணக்கம். ஸ்ரீ அன்னைக்காலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியிடறோம். இன்னைக்கு நம்ம வீர சுத்தி முறையை தான் பார்க்க போகிறோம். இந்த சுத்தி முறையில் பார்த்தீங்கன்னா வீரம் வந்து நமக்கு அறக்கட்டாக மாறி இருக்கும். இது மிகவும் கடினமான முறைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு மூலிகை மட்டும் நம்ம தேடி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். வீரத்தை வந்து பல வகையில் சுத்தி செய்யலாம். ஆனால் இந்த சுத்தி முறை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இந்த வீரத்தை சுத்தி செய்து எந்த நோய்க்காக இந்த வீரத்தை பயன்படுத்துகிறோமோ அது மிகவும் வேகமாக அந்த நோய் வந்து சரி செய்யக்கூடியது இந்த வீரம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார இலை, ஓடைங்கள்லையும் காட்டுலங்களையும் நிறையவே இந்த காரை செடிகள் முளைச்சிருக்கும். அதனுடைய இலை தான் இது. இதில் இந்த போல் முள்ளும் இருக்கும். இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1/4 கிலோ இலை எடுத்துக்கோங்க. பிரண்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ பிரண்டையை நம்ம வெயிட் போட்டு எடுத்துக்கோங்க. வீரம் வந்து பார்த்தீங்கன்னா 35 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. ஒரே கட்டியாக இருக்கட்டும். 30-35 கிராமுக்குள்ளே எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து 32 கிராமுக்கு இருக்கும். அதாச்சும் 33 கிராம் கிட்டே இருக்குது ஒரே கட்டி. இது ஒரே கட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பிரண்டையை வந்து நல்லா இடித்து சாறு எடுக்க வேண்டிய முறை தான். ஆனால் இதுக்கு நம்ம சாறு எடுக்க வேண்டிய தேவையில்லை. நல்லா இடித்து நம்ம இந்த பானையில் போட்டு கூடவே இந்த கார இலையும் சேர்த்து இடிச்சுக்கணும். இடித்து போட்டு 3 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றி வீரத்தை தோலேந்திரமாக கட்டி தொங்கிட்டு 3 ஹவர் நம்ம மெதுவான தீயில் எரிச்சோம்னா, எரித்து ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து வீரத்தை கழுவி எடுத்துக்கோங்க. இது வந்து வீரம் வந்து சுத்தி கட்டாகவும் மாறும். மிகவும் வீரியமான மருந்துங்கள்லாம் செய்யறதுக்கு இந்த வீரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா போகர் சித்தருடைய முறை தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையிலே வந்து பார்த்தீங்கன்னா சாறு வராத ஒரு மூலிகை தான். இந்த முறை வந்து நான் நிறைவே செஞ்சு நல்ல ஒரு பலன்களை கண்டது அனுபவ முறை தான். இதை எல்லாருமே பயன்படுத்துங்க. இந்த காரையனுடைய வீடியோவை நான் இதுக்கு முன்னாடி பதிவில் விட்டுருக்கேன். அதையும் பார்த்துருக்கேன். கார செடி எப்படி இருக்குன்ட்டு, அந்த இலைகள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்து வீடியோ பதிவு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே இந்த பானையில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு இடிச்சாலே போதும். இது வந்து இந்த தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்போ அதனுடைய எசன்ஸ்லாம் அதில் இறங்கி நமக்கு வீரத்துக்கு மேலே பதமாகும். வீரத்தை வந்து பல வகையில் சுத்தி செய்யலாம். வெத்தலை சாறில் பண்ணலாம். இளநீர் தண்ணி வச்சோம் நம்ம வந்து வீரத்தை சுத்தி செய்யலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து 4 மடிப்பா கஜ்ஜி பழம் எடுத்து 4 மடிப்பு இருக்கணும். 1, 2, 3, 4 மடிப்பு அளவுக்கு மடித்து நம்ம வீர கட்டியை இதில் வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு நூல் சுற்றி நம்ம தோலாந்திரமாக கட்டி எரிக்க போகிறோம். அதை எப்படி எரிக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் தண்ணி நம்ம இதில் வேணும். இப்போ வீரத்தை நுழைந்திரமா நம்ம கட்டி
போயிட்டுருக்கோம். இப்போ இதை அப்படியே எடுத்து அடுப்பு மேலே எரித்து 3.5 மணி நேரம் எரித்து ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து தண்ணியில் அழிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு சுத்தி முறை. இப்போ அடுப்பு மேலே வச்சு எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள்.